மாணவர்களே, இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு பாடத்துல முந்தைய வகுப்புல பார்த்த அந்த நூலகம் நோக்கி அப்படின்ற பாடத்தை தான் மறுபடியும் பார்க்க போறோம். அதுல மீதி தொடர்ச்சியான பாடங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நூல்ல அந்த பாடத்துல என்ன பார்த்தோம், அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம் பற்றி தான் பார்த்தோம். அது எங்க அமைஞ்சிருக்கு, சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய நூலகம் தான் அது. ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம், இரண்டாவது நூலகம் அது. முதல் நூலகம் எதுன்றது கேட்டீங்கன்னா சீனால இருக்கு, சரிங்களா? இது வந்து ஆசிரியரும் மாணவர்களும் கலந்து அந்த ஸ்கூல் அந்த விசிட் போகிறாங்க, ஸ்கூல்லேருந்து விசிட் போகிறாங்க, ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி போகிறாங்க, அங்கே போய் பார்க்குறாங்க, சரிங்களா? இந்த லைப்ரரி ஒவ்வொரு லைப்ரரியிலுமே இந்த படம் மாட்டப்பட்டிருக்கும். யாருதுன்னு கேட்டிங்கன்னா ரங்கநாதன். இவர் தான் இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அதனால் எல்லா லைப்ரரியிலுமே கட்டாயம் அவரோட ஃபோட்டோ இருக்கும். அடுத்தது இந்த நூல்கள் வந்து பார்த்தா முதல் தளத்தில் முதல்ல இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா எட்டு அடுக்குகளை கொண்டது. முதல் தளம் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா, தரைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா பார்வை திறன் குறைபாடு உடையதற்காக பிரத்யேகமாக உன்ன இடம் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரெய்லி நூல் நூலகம், சரிங்களா? இங்கு கண் பார்வை குறைபாடு உடையோர் இதை தொட்டு பார்த்து படிப்பதற்கு ஏற்ற விதமாக அந்த வார்த்தைகள் நம்ம இப்போ எழுத்து போட்டு அச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதேமாதிரி அவங்க தொட்டு உணர்ந்து பார்ப்பதற்காக அமைக்கப்பட்ட முறை தான் இந்த பிரெய்லி முறை, சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா முதல் தளத்தில் இந்த நகரும் படிக்கட்டு வழியாக, அதாவது கவனிங்க, இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். நூலகர் இதோ நகரும் படிக்கட்டு, இதில் ஏறி நாம் முதல் தளத்திற்கு செல்வோம். வாருங்கள், இந்த முதல் தளம் குழந்தைகளுக்காக சிறப்பாக உருவாக்கப்பட்ட பகுதி. குழந்தைகள் மகிழ்ச்சியான சூழ்நிலையில் படிப்பதற்காக செயற்கை மரம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவர்கள் மட்டுமல்ல அனைவரின் மனத்தையும் கொள்ளை கொள்ளும் பகுதி இது. பசங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்ச பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைகள் பருவம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயற்கை மரம் மாதிரி வச்சுருக்காங்க, பசங்க அங்கங்கே உட்காந்து படிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. அந்த பசங்க படிக்கிறதுக்கு எப்படியாப்பட்ட இதெல்லாம் இருக்குன்னா போட்டு கேட்குற மாதிரியான டிஸ்க்கு எல்லாமே இருக்குது. ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்லூட குறுந்தகடுகள் இருக்குது, குழந்தைகளுக்காக சேகரித்து வச்சுருக்காங்க. மற்ற நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட 50,000-க்கும் மேற்பட்ட வரவழைக்கப்பட்டு இங்க நூல்கள் இருக்கு, சரிங்களா? குழந்தைகளுக்கே இவ்வளவு ஸ்பெஷலா எடுத்திருக்காங்கன்னா அப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் எவ்வளவு ஒரு டிஃபரன்சியேஷன் காட்டியிருப்பாங்க, எவ்வளவு கலெக்ஷன் இருக்கும் இல்லையா? குழந்தைகள் பிரிவில் அமைக்கப்பட்டிருந்த நூல் அடுக்குகளை விளையாடும் இடத்தையும் மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர். அங்கு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் இருந்த புத்தகங்களை ஆவலுடன் கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். அப்பிரிவை விட்டு பிரிய மனமில்லாமல் மாணவர்கள் நகர்ந்தனர். அப்போ இனியா சொல்றா, இந்த ஒரு தளத்தை பார்க்கவே இன்னைக்கு ஒரு நாள் போதாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது கவிதா சொல்கிறா, ஆம் இனியா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஒவ்வொரு தளமாக இந்த மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து குழந்தைகள் தளம் இருக்குது, இரண்டாவது ஃப்ளோரில் இருக்கிற இடம், மூன்றாவது ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்றதை டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு கடைசியில் செவன்த் ஃப்ளோர் போயிட்டாங்க. நூலகர் சொல்கிறார், ஒருத்தர் சுற்றி காட்டுறதுக்கு வந்தார் இல்லையா, அவர் இப்போ சொல்கிறார், இப்போ இது வந்து செவன்த் ஃப்ளோர், சரிங்களா? இதுதான் ஏழாம் தளம். இத்தலத்தில் அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் உள்ளது. கவர்மெண்ட்டுடைய அரிச்சுவடிகள், அதாவது ஓலைச்சுவடிகள்லாம் இருக்குது. இங்கே பழமையான ஓலைச்சுவடிகளும் சேகரித்து பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ளன. இதே தளத்தில் வரலாறு, புவியியல், சுற்றுலா போன்ற நூல்களும் இருக்குது. சுற்றுலாத்துறை சார்ந்த நூல்களும் இங்கே இருக்குது. இங்கே அனைத்து வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள் இருக்குது. மின் நூலகமும் இருக்குது. அனைத்து துறை சார்ந்த தரமான மின்னூல்களும் மின்னிதழ்களும் இருக்குது, சரிங்களா? இங்கே வந்து வரலாறு, புவியியல், சுற்றுலாத்துறை சார்ந்த நூல்கள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே எல்லா வகை போட்டித் தேர்வுகளுக்கும் தேவையான நூல்கள்லாம் இருக்குது. இங்கே வந்து படிக்கிறதுக்கு இ புக்ஸ், இமெயில்ஸ் எல்லாம், அந்த இதில் இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இ புக்ஸு, இ லைப்ரரி எல்லாமே வந்திருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய எட்டு தளங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தரைத்தளத்தில் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள் இருக்குது. அடுத்தது இரண்டாம் முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள் இருக்குது. இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் இருக்குது. மூன்றாம் தளத்தில் கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் போன்றதெல்லாம் இருக்குது. நான்காம் தளத்தில் பொறியியல், சட்டம், வணிகவியல், கல்வி போன்றதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரியான துறை சார்ந்த நூல்கள் இருக்குது. அடுத்தது ஐந்தாம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம்லாம் இருக்குது. ஆறாம் தளத்தில் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை துறை சார்ந்ததெல்லாம் இருக்குது. ஏழாம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்தி சிசுவடிகள்லாம் இருக்குது. எட்டாம் தளத்தில் நூலகத்தினுடைய அலுவலக பிரிவு, ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இயங்கிட்டு இருக்குது, சரிங்களா? இப்போ என்னென்ன இருக்கிறத பார்த்துட்டிங்களா ஒவ்வொரு தளத்துலேயும். அடுத்தது தளம்னா அந்த பிரிவு. இப்போது நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களும் சார், நூலகமே கெதி அப்படின்னு சொல்லி முன்னேறினவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ்,
இவங்கெல்லாம் வந்து நூலகத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தி அங்கே தான் அவங்களுக்கு வந்து முன்னேறணுன்ற ஒரு பிடிமானம் கிடச்சி இத்தனை பேரும் நூலகத்தை பயன்படுத்தி முன்னேறியிருக்காங்க. அடுத்தது மாதவி, ஐயா இங்குள்ள புத்தகங்களை நாம் வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி சரி, இப்போ இங்கே என்னால் ஃபுல்லாக புக்கு படிக்க முடியல, அப்போ நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆசிரியர் சொல்லாது, முடியாது மாதவி, இங்கேயே அமர்ந்து தான் படிக்க வேண்டும். இந்த லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் இங்கேயே தான் உட்காந்து படிக்கிறோம். பாத்திமா, இந்த நூலகத்தில் எங்கும் குழு குழுவென உள்ளது. அப்பா, இங்கே எங்கே பார்த்தாலும் ஜிலு ஜிலுன்னு இருக்கே. அப்போ நூலகர் சொல்கிறார், ஆமாம், நூலகம் முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் இதே வசதியுடன் கூடிய அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கு கூட்டம், கண்காட்சி அரங்கு போன்றவையும் உள்ளன. இங்கே எக்ஸிபிஷன் ஹாலு, மீட்டிங் ஹாலு, அந்த மாதிரி நிறைய கலையரங்கு, அந்த மாதிரி நிறைய இடங்களும் இங்கே இருக்குது, இதே குளிர்சாதன வசதியோட. அடுத்தது பீட்டர் கேட்குறான், ஆஹா, இத்தனை வசதிகள் இங்கே இந்த நூலகத்தில் இருக்கா? நன்றி ஐயா, எங்கள் ஊரில் நூலகமே இல்லையே, நான் என்ன செய்கிறது அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, அதற்கு தான் தமிழக அரசு நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கி உள்ளது. நடமாடும் நூலகம்னா என்னென்னா, புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு வேன்லேயோ இல்லை ஒரு பெரிய லாரி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க, நமக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். சரிங்களா, பீட்டர் சொல்லலாம், அப்படியானாலும் நான் அதை பயன்படுத்துவேன் ஐயா. அப்படின்னா நான் எங்கள் ஊருக்கு வரும்போது அதை நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்றான். மாணவர்கள், இனி எங்கள் வீட்டின் அருகில் உள்ள கிளை நூலகத்தையும் தவறாமல் பயன்படுத்துவோம் ஐயா. இது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லைப்ரரிஸையும் நாங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆசிரியர். மாணவர்களை அழைத்து சென்று தலைமை நூலகரிடமும் உடன் வந்து துணை நூலகரிடமும் நன்றி தெரிவித்து விட்டு மாணவர்களை பார்த்து, மாணவர்களே மகிழ்ச்சி தானே, வாருங்கள் புறப்படலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கிளம்பி அவங்களோட இடத்துக்கு போகிறாங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. நூலகர்கள் சிறந்த லைப்ரரியனில் சிறந்தவர்களுக்கு ரங்கநாதன் அவார்டு அப்படின்றது கொடுக்குறாங்க. சரிங்களா மாணவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டு அருகே இருக்கிற நூலகமும் பயன்படுத்தணும். நான் சொன்ன மாதிரி இருக்கணும், பாண்டியில் இருக்க ரோமன் ரோலண்ட் லைப்ரரி, சென்னைக்கு போகும்போது அண்ணா நூற்றாண்டு நூலகம், இந்த மாதிரியான இடங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நூலகத்தை பற்றி எப்படி பயன்படுத்தணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூலகம் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸாவது இருக்கணும், நூலகத்தை பற்றி ஒரு 10 பாயிண்ட்ஸாவது இருக்கணும். ஒரு 10 வரிகள் மிகாமல் கொஞ்சம் எழுதி அனுப்புங்க. உங்களுக்கு இந்த பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே, நன்றி, வணக்கம்.